தமிழகத்தில் 166 இடங்களில் நாளை கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெறும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாநிலத்தில் உள்ள பிரபல மருத்துவர்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். தமக்கு அனுமதி வழங்கினால் தாமும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். மருத்துவர்கள் முழுமையாக வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேர், நம்ம வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அவங்கள்ட்ட வில்லிங் கேட்குறோம், அவங்க வில்லிங் கொடுக்குறாங்க, அந்த வில்லிங் படி நம்ம போடுறோம். குறிப்பாக வந்து இது ஒரு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, டு கிரியேட் அ கான்ஃபிடென்ஸ் ரிகார்டிங் த வேக்சின். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.